ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிவிஸ் கிச்சன். டிவிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல் மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பொடியா. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு கட்டி இல்லாம மசிக்கணும், ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ண போறோம், அந்த சமயத்துல கட்டி இல்லாம இருந்தாதான் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கோம்ல, அதோட கூட இந்த எங்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன், பச்சை மிளகாய் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், நான் அதில் சேர்க்கல, அதனால மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும், உப்பு தேவையான அளவு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் இதில் நம்ம சேர்க்க வேண்டாம், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ரவுண்ட் ஷேப் இல்லைனாலும் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் மாவுக்கு மத்தியில் இந்த ஸ்டஃபிங் வைக்கும் போது அது ரொம்ப நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா கூட ஓகே. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சிக்கோங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி திரட்டிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு சைட்ஸ்ல பைண்டிங்காக இது நம்ம போடுவோம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசா திரட்டிடுங்க, சைட்ல மட்டும் கட் பண்ணிடுங்க. ஈவனா வர்றதுக்காக தான் இது. இப்போ இதையும் நம்ம ரெண்டா கட் பண்ணிடலாம். மாவு நம்ம ரோல் பண்ண போறோம், ஸோ எவ்வளோ மெலிசா இருக்கோ அவ்வளோ நல்லது. இப்போ இந்த ஸ்டஃபிங்க இன்னும் கொஞ்சம் நீளமா வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ரோல் பண்ற மாதிரி இந்த சைஸ்க்கு வச்சிடுங்க. வச்சுட்டு இந்த மாவோட சேர்த்து நீங்க ரோல் பண்ணிடுங்க. இந்த ஓரம் இதை அப்படியே கூட நம்ம ஒட்டி விடலாம், இல்லைன்னா கொஞ்சமா நீங்க மைதா மாவு பேஸ்ட் இல்லையா அதை போட்டு நீங்க அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சைட்ஸ்லயும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு முறை இருக்குது. அடுத்த முறையில இதே போல ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த ஓரம் இருக்குது இல்லைங்களா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மைதா மாவு கரைச்சல்ல இந்த ஓரத்தை மட்டும் டிப் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப இதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒன்னு ஒன்னா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே அந்த பக்கம் திருப்பி
விட்டுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிற மசாலாவும் உருளைக்கிழங்கு வெந்தது, இந்த மாவும் கொஞ்சம் வேகணும், அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. பாருங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வந்தோன்னு நம்ம எடுத்துடலாம். பாருங்க சூப்பரான நம்மளோட ரெசிபி ரெடி. இது நீங்க டின்னருக்காகவும் பிரேக்ஃபாஸ்ட்காகவும் எப்படி வேணா செய்யலாம். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் டிவிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.